அன்பான தமிழ் உறவுகளே, வணக்கம். நான் சுபிக்ஷா பேசுகின்றேன். சமீபத்தில் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் புதினம் படித்தேன். தமிழ், தமிழர், தமிழர் வரலாறு என்று கேள்விப்பட்ட போதெல்லாம் ஏற்படாத ஒரு உணர்ச்சி ஒரு கற்பனை கலந்த கதையை படித்த போதே ஏற்பட்டது. அது கர்வமா, மகிழ்ச்சியா, பெருமையா, ஆதங்கமா, ஆற்றாமையா, அதை எப்படி சொல்வது? அது உணர வேண்டிய விஷயம். இந்த கதை 1950களில் எழுதப்பட்ட வெறும் ஒரு வரலாற்று புனைவு மட்டுமே. இது நமக்கு சொல்லும் வரலாறு ஒரு கையளவு, இல்லை ஒரு துளியளவு இருக்குமா? ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கடல் அளவு உறவுகளே. தமிழினி மெல்லச்சாகும் என்ற பாரதியின் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில், வாகனங்களில் மட்டும் தமிழண்டா என்று தமிழ் ஆர்வம் காட்டிவிட்டு உணவு, மருத்துவம், கலை, கல்வி, அரசியல் என எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோமே என்று கவலையே படாமல் காலத்தை கடத்துகிறோம். அப்படி என்ன பொல்லாத தமிழ் பெருமை? என் நிறந்த நூற்கள் நமது இலக்கிய பெருமை மட்டுமே. நம்மில் பலர் இந்திய வரலாறு படித்திருப்போம். அதில் என்ன படித்திருக்கிறோம்? சிந்து சமவெளி நாகரீகம், குப்தர்கள், மௌரியர்கள், முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என்றுதான் படித்திருக்கிறோம். அப்போது கங்கை முதல் கடாரம் வரை கட்டி அரசாண்டது வரலாறு இல்லையா? இதோ இந்த காலத்தை வென்று நிற்கும் அதிசயத்தின் பெயரே கங்கை கொண்ட சோழபுரம். பெயரே ஒரு வரலாறு கூறும் தொன்மை நமது சிறப்பல்லவா? சிங்களம், புட்பகம், சாவகம் ஆகிய தீவு பலவினஞ்சென்றேறி அங்கு புலிக்கொடி மீன்கொடி நாட்டியது வரலாறு அல்லவா? அது இந்திய வரலாறு ஆகாமல் போனது ஏன்? கிபி 1253 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட உலக அதிசயமான தாஜ்மஹாலின் இன்றைய நிலை என்ன? சுற்றுப்புற மாசினால் பளிங்கு கற்கள் சேதமடைவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் 1000 ஆண்டுகள் கடந்தும் இயற்கை சீற்றங்கள் பலவற்றையும், குடூரர்களின் படையெடுப்புகள் பல நூற்றையும் எள்ளி நகையாடி கம்பீரமாய் விண்ணலாவ தமிழனின் பெருமை பேசும் இந்த கல்லாலான கலை பொக்கிஷங்கள் எந்த உலக அதிசயத்திற்கு குறைந்தது? இது நம் பெருமை அல்லவா? சிறுவர்கள் கட்டும் மணல் வீடுகளாய் போகும் கட்டிடங்களுக்கு நடுவில் 2000 ஆண்டுகளுக்கும் மேல் கரை புரண்டோடிய காவிரியை கட்டுப்படுத்தி அமைக்கப்பட்ட கல்லணை ஒரு ஆச்சரிய படைப்பல்லவா? சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அனைவருக்கும் அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற இயலாத நிலை திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே வடிகால் வசதி முதலான அனைத்து வசதிகளுடைய கீழடி சாதனை அல்லவா? வைரங்களை வீதியில் விசிறிவிட்டு கண்ணாடி கற்களுக்கு காவல் செய்கிறோம். எல்டாம்ஸ் ரோட், பக்கிங்ஹாம் கால்வாய், வைட்ஸ் ரோட், பீட்டர்ஸ் ரோட், பாந்தியன் ரோட் என்று இன்றும் ஆங்கிலேயர்களையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். அவை நமக்கு என்ன சொல்கிறது? நீ அடிமை, 200 ஆண்டுகளுக்கும் மேல் அடிமை வாழ்ந்தவன் நீ என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் வீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள், மருது பாண்டியர்கள் என்று சொல்லி பாருங்கள். ஒரு வினாடி உங்கள் குருதி கொப்பளித்தடங்கும். காந்தி, நேரு, நேதாஜி, பெரியார், அம்பேத்கர், காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர் போன்ற தலைவர்களை தான் நமக்கு தெரிகிறது. அவர்கள் உயர்ந்த தலைவர்கள் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கரிகாச்சோழன் முதலான முற்கால சோழர்கள், விஜயாலய சோழன் முதலான பிற்கால சோழர்களில் எத்தனை பேரை தெரியும் நமக்கு? ஏன் ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் இருக்கும் இடையே இருக்கும் உடவாவது தெரியுமா? பாண்டியர்களில் 3 சங்கங்களில் காய்ச்சினவழுதி முதல் உக்கிர பெருவழுதி வரை கிட்டத்தட்ட 200 பேரில் யாரையாவது தெரியுமா நமக்கு? இன்னும் சேரர்கள், பல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பழம்பெருமை பேசி திரிவதில் என்ன பயன் என்று தோன்றுகிறதா? அதுதான் நம் அடையாளம், நம் வேர், நம்மை நாமே உணர உதவும் கண்ணாடி. நமது வரலாற்று பெருமையை உணர்வது என்பது 1000 தன்னம்பிக்கை புத்தகங்கள் படிப்பதற்கு சமம். அதிகபட்சம் 100 ஆண்டிற்குள் முடிவுரை எழுதும் நமக்கே இன்னாரின் மகள், மகன், இந்த ஊர் என்ற அடையாளம் இல்லாவிடினில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகி விடுகிறோமே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய இனத்திற்கு அடையாளம் வேண்டாமா?
அந்த அடையாளங்களுக்கெல்லாம் அஸ்திவாரத்தை அலட்சியம் செய்யலாமா? இந்த அடையாளங்கள் ஒரு மதத்திற்குள் அடைக்கப்பட வேண்டியவை அல்ல. இது தமிழர்களின் அரசியல், பொருளாதாரம், கலை, வெற்றி, பக்தி போன்றவற்றை எல்லாம் காலங்காலமாய் பறைசாற்றன முப்பாட்டன் கட்டிய வெற்றி சின்னம். எப்படி காற்று, மண், நீர் போன்றவற்றிற்கு ஜாதி மத இன பேதம் இல்லையோ, அதே போல் தமிழுக்கு மதம் இல்லை. மனிதம் வளர்க்க வேண்டிய மதங்கள் இன்று கடவுளின் பெயரை சொல்லி காவுதானை வாங்குகின்றது. சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், கிறிஸ்துவம், இஸ்லாம் என எல்லா பிள்ளைகளுக்கும் பேதமின்றி தமிழ்பால் ஊட்டி வளர்த்த தமிழை தரணி எங்கும் அதன் கர்வத்தோடு முழங்கச் செய்வோம். தொன்மையின், மேன்மையின், செம்மையின் மறுபெயர் நம் தமிழ் வரலாறு. இசை, நடனம், கட்டிடக்கலை, வானியல், வாணிகம், வேளாண்மை, அரசியல் என எல்லா என அனைத்திற்கும் மகராதி தந்தது நம் இனம். அதை காக்க அதன் மாண்பை நாம் உணர வேண்டும், கற்க வேண்டும். வற்பணு, கால்பணி எனும் பாழாய் போன பண்ணு தமிழ் ஒழிக்க வேண்டும். தமிழகத்தில் பிறந்தும் எனக்கு தமிழ் தெரியாது எனும் அசிங்கத்தை அவமானமாய் நாம் ஒவ்வொருவரும் உணரும் நாள் நமது வரலாறு மீண்டும் ஒரு முறை உலகை திரும்பி பார்க்க செய்யும். தமிழினம் தரணியின் தலையெழுத்தை திருத்தி எழுதக்கூடும். அதுவரை வரலாற்றை வாசிப்போம், தமிழை நேசிப்போம், தமிழையே சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.